அடியார் பெருமகளுக்கு இனிய பக்தி வணக்கங்கள். மூர்க்க நாயினார் உண்மையில் மூர்க்கர் தானா? ஒரு நாடு உயர்ந்தது என்று அதனுடைய நில இயல் அமைப்பை கருதி உரைப்பது சாமானியம். காடாக இருப்பினும், நாடாக இருப்பினும், பள்ளமாக இருப்பினும், மேடாக இருப்பினும், எவ்விடத்தில் சான்றோர்கள் இருக்கின்றார்களோ அவ்விடம்தான் உயர்ந்தது. நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவளா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நெல்லை வாழிய நிலனே என்பது அவ்வை பிராட்டியின் வாக்கு. ஏனைய நாடுகளில் சான்றோர்கள் இருப்பினும் தொண்டை நாட்டில் நிரம்பவும் இருக்கின்றனர். அதனால்தான் அவ்வையார் இந்த தொண்டை நாட்டினை குறிப்பிடுகின்ற போது சான்றோர் உடைத்து என்று அழகாக அருளி செய்தார். 63 நாயன்மார்களுமே திரண்டு ஒரு திருவுரு அடைந்தார்களோ என்று நினைக்கத்தக்க தெய்வச் சேக்கிழார் திருபவதாரம் செய்தது தொண்டை நின்னாடு எனில் அதன் பெருமை அளவிடற்கெளியதோ? சான்றோர் பெறர் வாழ்கின்ற தொண்டைவள நாடு எந்நாட்டிலுக்கும் சிறந்த நன்னாடு. அத்திருநாட்டில் பாலாற்றுக்கு வடவால் எண்ணங்கள் வாழும் குளங்கள் சூழ வளமிக்க ஊர் திருவேற்காடு. இது சென்னை நகரத்துக்கு மேற்கே 13 கல் தொலைவிலும் பூவிருந்த வெள்ளியிலிருந்து 2 கல் தொலைவிலும் உள்ளது. தொண்டைவள நாட்டு வளர் வேற்காட்டூர் வாழ் தொல்லுளவர் நற்சூதர் சூதுவென்று கொண்ட பொருள் கொண்டன்பர்க்கு அமுதளிக்கும் கொள்கையினார் திருக்குடந்தை குறுகியுள்ளார் விண்டிசைவு குளறுமொழி வீணர் மாள வெகுண்டுடலான் மூர்க்கரென விளம்பும் நாமம் எண்டிசையும் மிகவுடையார் அண்டர் போற்றும் ஏழுலகும் உடனாளும் இயல்பினாரே. வாய்மை குன்றாத தூய்மையுடைய வேளாண் மரபில் தலைமை பெற்ற பெரியார் ஒருவர் அந்த திருப்பதியில் வாழ்ந்தார். அறிவு தோன்றிய நாள் தொட்டு சிவபெருமானுடைய திருநீட்டினையே மெய்ப்பொருளாக கருதியவர் அவர். உம்பற்காக ஆலமே அமுதாக கொண்டு உண்ட நம்பரடியார்கள் உண்ணுவதற்கு இனிய உணவுகளை கொடுத்து பிறகே தாம் உண்ணும் நியதியை வலுவாது மேற்கொண்டவர் அவர். தூய அன்னம், நெய், இனிய கறிகள், பால், தேன் முதலியவைகளை அமைத்து சிவனடியார்களை வணங்கி இன்னுரை கூறி அகமும் முகமும் மலர்ந்து அன்புடன் நமது செய்விப்பார். தானத்திலேயே அப்பெரியாருடைய பொருள்கள் யாவும் செலவழிந்தன. வீடு, நிலம், மாடு, கன்று முதலிய அனைத்தையும் விற்றாயிற்று. வறுமை எய்தி வாடிய போதும் தமது குறிக்கோளினின்றும் நாயனார் புரளவில்லை. தாம் முன்பு கற்ற சூது ஆட்டத்தால் பொருளீட்டி தமது கொள்கையை நிறைவேற்ற திட்டமிட்டார். சூதாடுவோர் யாரும் திருவேற்காட்டில் இல்லாததால் அங்கிருந்து புறப்பட்டார். சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலங்கள் சென்று உருகிய உள்ளத்துடன் தொழுது ஆங்காங்கு சூதாடி அதனால் வெறும் பொருளை கொண்டு அடியார்களுக்கு அன்னம் படைத்து மகிழ்வார். சூது ஐம்பெரும் பாவங்களில் ஒன்று ஆயிற்றே. சூது ஆன்றோரால் தள்ளப்பட்டதே அன்றி கொல்லப்படவில்லையே. அத்தகைய சூதினை அடியார் ஒருவர் ஆடலாமோ? ஒரு செயல் பாவம் புண்ணியம் என்பது வெறும் செயலாலே மட்டும் அமையாது, அதன் பயனாலேயே அது அமையும். ஒரு நல்லவனே தீயவன் ஒருவன் கொல்ல வருகின்றான். கொலைக்கு பயந்து அவன் ஒளிந்து கொள்கின்றான். இடையில் நின்றான் ஒருவனை நோக்கி, அவன் எங்கே என்று கொல்ல வந்தவன் கேட்கின்றான். இதோ இங்குதான் ஒளிந்திருக்கின்றான் என்று அவன் கூறினால் அது உண்மைதான். ஆனால் அந்த உண்மையினால் விளைவது ஒரு கொலை. இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு இல்லை என்று கூறினால் அது பொய்யாயினும் ஓர் உயிர் காப்பாற்றப்படுகின்றது. எனவே பொய்மை என்பது அதனதன் பயனால் புறப்படுகின்றது. தான் வாழ வேண்டும், தன்னை சார்ந்தார் வாழ வேண்டும் என்று சூதாடினால் அது பிழையே ஆகும். தாம் செய்யும் ஒப்பற்ற சிவபுண்ணிய செயலுக்கு பழுது நேராதபடி இவர் ஆடியதனால் இது பாவம் அன்று புண்ணியமே ஆகும் என்பதை உணர வேண்டும். திருமங்கையாழ்வார் வழிப்பறி செய்து அடியாட்கு அமுதளித்தார் என்ற வரலாற்றையும் இத்துடன் வைத்து எண்ணி பார்க்க வேண்டும். கனைகொடிதி யாழ்கோடு செவ்விதாங் என்ன விளைபடு பாலாட்கொழல் என்பது திருக்குறள். அவர் திருக்குடந்தை தலத்தை அடைந்து அங்கு எழுந்தருளியுள்ள இறைவரை ஆறா காதலுடன் அஞ்சலி செய்து அங்கு தங்கி
பொது இடத்தில் நாடோறும் சூதாடுவார். முதல் ஆட்டத்தில் தோல்வியடைவார். முதலில் வைக்கும் பணியத்தை ஆடுகின்றவர்கள் கொள்ளத் தருவார். பின்னே பலமுறையும் வென்று பெரும் பொருள் ஈட்டுவார். ஆனால் சூதினால் பெரும் பொருளை தாம் தீண்ட மாட்டார். அடியாட்கு அமுது அமைக்கும் பணியாட்கள் அப்பொருளை எடுத்து உணவுக்குரிய வகைகளை வாங்கி அமுது அமைத்து அடியாட்கு படைப்பார்கள். எல்லா அடியார்களும் அமுது செய்தபின் கடைசி பந்தியிலேயே இவர் உணவு கொள்வார். சூதாடியதால் அவர் நெற்சூதர் மூர்க்கர் என்ற பெயர்களை பெற்றார். இவர் குணத்தினால் மூர்க்கர் அல்லர். தூய சிந்தையும் இன்சொல்லும் உயர்ந்த செயலும் படைத்தவர் மூர்க்கன் ஆயினார். இவர் இப்படி சில காலம் உறுதியாக அடியாட்கு அமுது செய்விக்கும் மகேஸ்வர பூசை என்னும் திருத்தொண்டை புரிந்து முடிவில் அந்த மகத்தாகிய சிவபுண்ணியத்தினாலே சிவபதம் அடைந்து இன்புற்றார். மூர்க்கநாயனாரின் ஒரு பூசை தினம் கார்த்திகை மூலம் ஆகும். மூர்க்கநாயனார் புராண சூசனம். செய்யாமை செய்தல். செய்யும் செயலதுவும் சிவனாலன்றி விதிக்கப்பட்டாவதில்லை. சிவனாலன்றி செவிக்கப்படுதலில்லை. சிவனாலன்றி பலன் கொடுக்கப்படுதலில்லை என்பது சைவ ஞானத்தில் ஒப்பவோ முடிந்த உண்மையாகும். அது சிவஞான சித்தியாரில் உலகினில் செயலெல்லாம் முன்விதியே நீயே உன்னின்றும் செய்வித்து செய்கின்றாய் என்றும் நிலவுவதோர் செயலெனக்கின்ற நுண் செயலே என்றும் நினைவாட்கு வினைகளெல்லாம் நீங்கும் காணே எனவும் தாயுமான சுவாமிகள் பாடலில் எல்லா முன்னுடமையே எல்லா முன்னடிமையே எல்லா முன்னுடைய செயலே அறிந்தபடி நின்று சுகனான் அவ்வண்ணமாகாமை இவ்வண்ணமாயினேன் அதுவும் நின் செயலதன்றே கல்லாத வர்ஞனுக்குள்ளே உணர்த்தினை சந்தமுமெனது செயல் நினது செயல் யானினின் தன்மை நின்னையன்றியில்லா தன்மையால் வேறலேன் எனவும் பட்டினத்தடிகள் பாடலில் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்றுணரப்பெற்றேன் எனவும் வெறுவென கொண்டறியப்படும். அங்கனமிருந்தும் தம் செயற்கு தாமே சுவதந்திரமான கர்த்தாக்கள் என்றும் செயற்பலன்கள் தம்மறிவாற்றல் செயலாற்றல்களால் தாம் பெற்ற பேறுகள் என்றும் தம்மை பீடித்த மலமறைப்பால் பிழையும் அகங்கார மமகாரங்களில் நின்றுழல்வார் நிலை இன்னே பெரிதாபம். இங்கனம் அறியப்படும் இரு திறத்தருள் முன்னையோர் விடயத்தில் தான் வெளிப்பட்டு நின்று அவர் செயலால் விளையும் வினை அவரை சாராமல் தானே ஏற்கும் முதல்வன் இவர்கள் விடயத்தில் தான் வெளிப்படாது நின்று வினை பலன்களை செய்தவரே அனுபவிக்குமாறு ஊட்டி மேலும் வினை செய்வித்துக் கொண்டிருப்பன். அது யான் செய்தே நெனும் அவர்க்கு தானங்கின்றி நண்ணுவிக்கும் போகத்தை பண்ணுவிக்கும் கண்மம் என சிவஞான சித்தியார் கூறுவது கொண்டு அறியப்படும். ஆகவே இப்பிறப்பிலோ முற்பிறப்பிலோ குருவருளால் மலம் தீர்ந்து அகங்கார மமகாரம் கட்டு நிற்கும் பரிபக்குவமுள்ள ஞானிகள் தாம் தம்மில் விளங்கும் சிவத்துடன் ஒட்டித்து நிற்கும் தன்மையால் தம்மால் நிகழவரும் எச்செயலையும் தம்மோடு இயைப்புபடுத்தி கொள்ளாது சிவன் செய்யலாம் என நினைந்து தாம் அதனால் விளையும் வினை தாக்கத்திற்கு ஆளாகாதிருப்பதுடன் சிவத்தின் வீடே கருணைக்காளாகி அச்செயல் மூலமாகவே பிறப்பரும் பெரும்பேறும் பெறுதற்குரியோராவர். கற்றிருந்தும் கற்றது பற்றிய ஓருணர்வும் பற்றாதிருக்கும் நிலை கற்றுங்கல்லாமை எனப்படுவது போல உண்டிருந்தும் உண்டதற்கான திருப்தி ஏற்படாதிருக்கும் நிலை உண்டும் உண்ணாமை எனப்படுவது போல தாம் செயல் செய்தும் அது பற்றிய வினைத்தாக்கம் ஒரு சிறிதும் இன்றியிருக்கும் இவர் நிலை செய்தும் செய்யாமை எனப்படும். அது தன் பணியை நீத்தல் என சிவப்பிரகாசத்திலும் இறைபணி நிற்றல் என சிவஞான போதத்திலும் பெயர் பெற்று நிற்றல் போல செய்யாமை செய்தல் எனவும் பெயர் பெறுகின்றது. அவ்வாறு திருக்களிற்றுப்படியாரில் செய்தற்கரிய செயல்பலவும் செய்து சிலர் எய்தற்கரியதனை எய்தினார்கள். ஐயோ நாம் செய்யாமை செய்து செயலறுக்கலாயிருக்கச் செய்யாமை செய்யாதவாறு என வருவதனால் காணலாம். மூர்க்கநாயனார் தம் மகேஸ்வர பூசை நியதிக்கு குந்தகமாக நேர்ந்திருந்த பொருளின்மை
என்னும் இடையூருக்கு இடையூறு விளைவிப்பவராய் தாம் முயன்ற சூதுத்தொழில் பஞ்சமாபாதகங்களில் ஒன்று என்ற கருத்தின் சாயலோ வலிந்து வாளாட்குற்றுதல் அடாப்பழி என்ற நினைவின் சாயலோ தம்மிற்படாத அளவுக்கு மகேஸ்வர பூசை தொடர வைத்தலாகிய ஒரே கருத்தே தம் கருத்தாம்படி நின்றுள்ளார். இவர் அயலவரை கூசாது குற்றியும் தம் தொண்டுறுதி காத்தவராகின்றார். ஈன்றாள் பசி காண்டானாயினின் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்பது வள்ளுவர் மறைநீதியாக இந்நாயனார் சூதுமேற் சென்றமை பொருந்துமாள். எங்கனமெனின் அது செய்தொழிற்பயன் தமக்கே எனக் கொள்ளும் பற்று நிலையினராகிய சாமானியற்கே. மூர்க்க நாயனார் உளவும் தனுசும் ஒரு முகமே ஆனால் இளவுண்டோ சொல்லாயினி என்ற திருக்கழிட்டுப்படியார் கூற்றுக்கிணங்க செயற்பொறுப்பைப் போல பயனேற்கும் பொறுப்பையும் சிவனுக்கே விட்டு கொடுத்திருந்தமையால் இது பாபம் அன்று. சூதினில் வென்ற இது பொருள் துரிசெற்ற நல்லுணர்வில் தீதகல அமுதாக்குவார் கொள்ளத் தாந்தீண்டார் காதலுடன் அடியார்கள் அமுது செய்ய கடைப்பந்தி ஏதுமில்லா வகை தாம் அமுது செய்து மேவுனாள் என அழகாக எடுத்துரைக்கின்றார் சேக்கிழார் பெருமான். நடமாடும் கோயில் நம்பற்கொன்றியிற் படமாடும் கோயிற் பகைவெட்கதாமே என்பது திருமூலர் வாக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம்.